இந்தியன் பிராண்ட்ல இருந்து லாவா X3 அப்படின்னு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் யூசருக்காக ஒரு புது மொபைல் போன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு, அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போமா? லாவா X3 பாக்ஸ் பார்த்தா ஒயிட் கலரில் இருக்குது. அவங்களோட என்ட்ரி லெவல் செக்மெண்ட் மொபைல் எல்லாமே இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பிளேஸ் சீரிஸ் அப்படின்னா பிளாக் கலர் பாக்ஸில் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து X3 அப்படின்னு சொல்லி பெருசாக போட்டிருக்காங்க. அப்படியே சைடில் வந்தால் இங்கே ப்ரௌட்லி இந்தியன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரியரில் வந்து அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே கொஞ்சம் உத்து பார்த்தா ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு வரதுக்காக எக்ஸ்ட்ரா எந்த சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. நார்மலான சர்வீஸ் சார்ஜ் என்னவோ அதுதான் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் இருக்கும், லாவா மொபைல்ஸ்க்கு மட்டும். அது போக மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் மேலே ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுப்போம். கையில் எடுத்தால் உள்ளே வந்து ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்லாம் பொதுவாக மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது, பட் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ஃபினிக்ஸில் கூட பிளாஸ்டிக் கேஸ் தான் கொடுப்பாங்க, பட் இவங்க டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோம் சர்வீஸ்க்காக ஒரு கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக உள்ள மொபைல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைலை கையில் எடுத்தால் நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். அதை பற்றி அப்புறமா பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட டைப் சி சார்ஜிங் கேபிள். நிறைய பேர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்குறாங்க, பட் இதில் டைப் சி இருக்குது. அப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் குட்டியோண்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணதில் 2 கேபிள் போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க, பட் இதில் வந்து ஒன்று தான் இருக்குது. கடைசியாக உள்ள சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. முதல்ல மொபைலோட டிசைனை பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரை மட்டும் மறைச்சிட்டு பார்த்தா நிறைய சாம்சங் மொபைலில் பார்த்தா ஒரு டிசைன் நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்க்கும்போது மீடியட்டாக ஹீலியோ A22 அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு என்ட்ரி லெவலான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய லெவலெலாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு நார்மலாக நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் பார்க்க, வீடியோஸ் பார்க்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்ண, கால் பேசுறதுக்கு, இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் யூஸ்க்கு இந்த ப்ராசஸர் வந்து ஓகேவாக இருக்கும். பெரிய லெவலில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ டீசெண்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கும் இது ஓரளவு ஓகேவாக இருக்குது. அப்படிங்க சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. லாவா எப்பயும் கொடுக்குற மாதிரி இங்க க்ளீனான நீட்டான ஸ்டாக் ஆன் ரெட் எக்ஸ்பீரியன்ஸ் இதலயும் கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் அப்படினு பார்த்தா இங்க எதுவுமே இல்ல அப்படினு சொல்லலாம். 1-2 லாவா ஆப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா என்ன, இது ஒரு பேசிக் மொபைல் அப்படிங்கறதனால ஃபுல் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு பதிலா கோ எடிஷன் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏனா இவங்க கொடுத்திருக்கிற அந்த ஃபுல் வெர்ஷன் 3GB RAM குள்ள லோட் ஆகணும் அப்படிங்கும்போது லாங் டம்ல இதோட 퍼ஃபார்மன்ஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல எதுவுமே கொடுக்கல. லெஃப்ட் சைடுல SIM ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 4G மொபைல், ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். எஸ்டி கார்டு வந்து மேக்ஸிமமா 512GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பாட்டம்ல வந்தா இங்க ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டீசன்ட்டா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மியூசிக்கும் ஓரளவு ஓகேவா கேட்டுக்க முடியும். பட் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல பெரும்பாலும் மைக்ரோ யூஎஸ்பி கொடுக்குறாங்க, பட் லாவா வந்து தொடர்ந்து அவங்களோட எல்லா போன்லயுமே டைப் சி தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு மைக் இருக்கு, 3.5mm ஜாக் இருக்கு. கடைசியா ரைட் சைடுல வந்தா இங்க ஒரு பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியர்ல
fingerprint sensor. அப்படியே இதோட பேட்டரி பேக்கப்க்கு வந்தா இந்த மொபைல்ல 4000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படினா எப்பனாலுமே ஒரு 3 மணி நேரத்துக்கு கிட்ட ஆயிடும், டைம் எடுத்துக்கும். பட் இந்த மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான யூஸ்க்கு யூஸ் பண்றவங்களுக்கு தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி யூஸ் பண்றவங்க எல்லாம் பேட்டரி வந்து பெட்டரா இருக்கணும் அப்படி நினைப்பாங்க. டெய்லி சார்ஜ் பண்ணனும் அப்படிங்கறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபுல்லா சார்ஜ் போட்டாங்க அப்படினா கால் பேசுறது இந்த மாதிரி பேசிக்கான யூஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 2 நாளைக்காவது பேட்டரி லைஃப் வரணும் அப்படினு எதிர்பார்ப்பாங்க. அதனால இவங்க 4000 mAh அப்படினு கொடுத்தது ரொம்ப கம்மியா கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கற ஒரு ஃபீல் வந்து எனக்கு வருது. 5000 mAh அப்படினு கொடுத்திருந்தாங்கனா ஓரளவு ஓகேவா இருந்திருக்கும். சோ இந்த விஷயத்துல லாவா வந்து இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பெட்டரா முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். பட் 4000 mAh அப்படிங்கறது போதுமா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இதுல OS எல்லாம் போக உங்களுக்கு ஒரு 23GB அவேலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் அப்படினு பார்த்தா 6999 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. லாவா சொல்றது என்ன, Redmi A1 Plus க்கு போட்டியா தான் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. Redmi A1 Plus ஓட பிரைஸ் அப்படினு பார்த்தா 8000 ரூபாய்க்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி தான் சேல் பண்றாங்க. ஆஃபர்ல வாங்கினா கூட இந்த பிரைஸ்க்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுது. சோ அவங்களுக்கு போட்டியா நாங்க 7000 ரூபாய் பிரைஸ்க்கு மட்டும் அதோட பெட்டரான ஸ்பெக்ஸோட எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸெப்ட் அந்த 4000 mAh பேட்டரி கெபாசிட்டியை தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி மொபைல் தான். பட் ஆண்ட்ராய்டோட ஃபுல் வெர்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. அது போக இங்க டைப் சி சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு உங்களுக்கு 7000 ரூபாய் பிரைஸ்க்கு மட்டும் இந்த மொபைல் ஒர்த்துன்னு நினைச்சா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.